அனைவருக்கும் வணக்கம். நான் பானு சுப்பிரமணியம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொங்கு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க. நான் இன்றைக்கி ஒரு சொரக்காயில் பாதி எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவிக்கணும். சொரக்காயோட தோல் மேலே கெட்டியாக இருக்கும், நம்ம அப்படியே போடக்கூடாது. சுற்றியும் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ தோல் சீவியாச்சு. ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து ஒரு 6 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 1 பெரிய பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நான் 350 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மாவையும் அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா சொரக்காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு சப்பாத்தி தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான சத்தான சொரக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொரக்காயில் நம்ம நார்மலாக குழம்பு வைப்போம், இல்லைனா பொரியல் செய்வோம். ஆனால் இப்படி டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.